நமஸ்காரம், நாவுக்கரசூர் சென்னையிலேருந்து பேசுகிறேன். போன வீடியோ நம்ம அந்த கிச்சன் சிங்க்கு நான் வரக்கூடிய முதுகோலியை பற்றியும் நம்ம கிச்சனுடைய கவுண்டருடைய ஹைட்டு பற்றியும் நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுனீங்க, நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் பர்சனலாக அனுப்பிச்சிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ஒரு சரியான தகவலை சரியான நேரத்தில் பண்ணி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் எது என் அனுபவத்தில் உண்மை நான் நினைச்சனோ அந்த விஷயங்களை பற்றி நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் 1 இதில் போகிறோம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இந்த பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் 1 பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். இவிஎஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு நல்ல பில்டரை தேர்ந்தெடுக்கிறத பற்றி ஒரு ஃபார்முலா, அதை பற்றி ஒன்று போட்டிருக்கேன். அடுத்து சதுரடி விலையை வந்துட்டு ஆரம்பத்திலேயே கேட்கறதுல எந்த அளவுக்கு அது வந்து சரியா இருக்கும் அப்படிங்கறத பத்தி கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒரு உதாரணத்தை கொடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அது ரெண்டுத்தையும் பார்த்துட்டீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான படி. அடுத்து நம்ம பார்க்க போற பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி பார்ட் 1ல மூவிங் டு டிராயிங்ற டாபிக்ல போக போறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஏன்னா நம்ம ஒரு டிராயிங், உங்களுடைய ஒரு கனவு உலகத்துல நீங்க கட்டியிருக்கிற ஒரு கட்டடத்துக்கு, நீங்க கட்ட போற கட்டடத்துக்கு உள்ளார நுழையிறதுக்கு முக்கியமான படி இது. இந்த விஷயங்களை நீங்க எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கீங்களோ அதை பொறுத்துதான் கட்டிடம் கட்டுமானத்தப்ப உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு நிலை இருக்கும். ஸோ ஓகே, இப்ப நம்ம டிராயிங் பத்தி அடிப்படை போவோம். ஓகே, ஒரு உதாரணத்தோட நம்ம போகுமா. ஒரு நம்மகிட்ட இப்போ ஒரு 40x60 பிளாட்டு, எந்த விதமான பெரிய அன்சைஸ் ஒன்றும் கிடையாது. 40x60 கிளியரான ஒரு செவ்வகம் நம்ம லாங்குவேஜ்லயே நம்ம பேசுவோம். இப்ப 40x60 இருக்கு, ஒரு பக்கம் 60 ஒரு பக்கம் 65 அப்படி இல்லை, பின்னாடி 45 பின்னாடி 40 அப்படி இல்லை, 40x60 கிளியர் சைஸ்ல இருக்கு. இப்ப நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம், ஏன்னா கவர்மெண்ட் ரூல் சுத்தி 5 அடி செட்பேக் விடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 அடி செட்பேக் விட்டா நல்ல காற்று வசதி நல்லாவே இருக்கும், சுத்தி நடந்து போறதுக்கு ஒரு 4 அடி செடி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எவ்வளவு நாள் கழிச்சு எவ்வளவு வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம உருவாக்கணும், அதை படிப்படியாக தானே நம்ம உருவாக்குறோம். ஸோ நம்ம ஒரு 30x50 மட்டும் கரெக்டான ஒரு பில்டிங் வச்சு நம்ம ஒரு டிராயிங் போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு டிராயிங் டாப் மேன் ஆர் ஆர்கிடெக்ட் அவங்கள்ட்ட கொடுத்து அழகாக நீங்கள் ஒரு டிராயிங் பண்ணுறீங்க, ஒரு 30x50 எனக்கு பிளாட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லா வாஸ்து பார்க்குறீங்க, எல்லா விஷயத்தையும் பார்க்குறீங்க, உங்கள் வீட்டுக்கு என்ன தேவை, பெட்ரூம்க்கு என்ன தேவை அத்தனையும் பார்த்து உங்கள் வீட்டில் உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு டிராயிங்கை ஃபைனல் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு நல்ல கான்ட்ராக்டரை போய் தேடி பார்க்க போகிறீங்க. ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட போயிட்டு இந்த டிராயிங் எனக்கு பில்டிங் வேணும், எனக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட எனக்கு ஒரு பில்டிங் வேணுங்க, என்ன ரேட்டுன்னு கேட்க போறீங்க. அவருக்கும் உங்களுக்கும் ரேட்டு ஒத்து வரும்போது நீங்கள் வேலையை ஆரம்பிக்க போறீங்க. ஒரு பூஜை நல்லா நல்லா பார்த்து ஒரு அற்புதமான நல்ல நீங்கள் ஒரு பூஜையை போட்டு ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, பில்டரு அந்த பில்டிங்கை உங்களுடைய பிளாட்ல மார்க்கிங் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் இப்போ பூஜையெல்லாம் போட்டு வந்துட்டீங்க, ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு ஒரு 3 hours கழிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணார், சார் நீங்கள் கொடுத்த டிராயிங் ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் டிராயிங்கில் போடும்போது இந்த மாதிரி தான் பிளாட்டில் இந்த சைஸில் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் இது வந்து உட்காருதுன்னு சொல்லி ஒரு டிராயிங் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுடுறாரு. அவ்வளோ அதிர்ச்சி உங்களுக்கு, ஏன்னா எவ்வளோ நாள் பார்த்து பார்த்து எத்தனை தடவை உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி இந்த டிராயிங் போட்டோம், ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆயிடுச்சு. அப்போ இது நம்ம பிளாட்டு தான், அது நல்லா தெரியும். நம்ம பிளாட் சைஸ் நம்ம பிளாட் அளவும் 40x60 அளந்துதானே நம்ம வந்துட்டு லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணோம், அதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. 30x50 சுற்றி 5 அடி இடம் இருக்கும், ஆனால் இந்த டிராயிங்கில் பார்த்தா ஒரு பக்கம் ஒரு கார்னரில் ஒட்டி இருக்கு, இன்னொரு பக்கத்தில் ஒரு 6 இன்ச்சு கூட இருக்காது போல இருக்கு. அப்போ இவர் கான்ட்ராக்டர் எதுவும் தப்பாக மெஷர்மெண்ட் வச்சுட்டாரோ, மேஸ்திரிங்கள்கிட்ட அவர் கொடுத்தது வந்துட்டு தப்பாக இது பண்ணிட்டாங்களா, என்ன நடந்தது, அப்போ ஏதாச்சும் தவறு நடந்துச்சா பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பிளாட்டை பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்த அதே 40x60 பிளாட் தான். இது நம்ம சின்ன வயசுலேயே படிச்சது தானே, சாய் செவ்வகமா இருக்கு. இந்த மெஷர்மெண்ட்ல நீங்க டயங்கல் மெஷர்மெண்ட் நீங்க பாக்குறீங்க, அதுலயே என்ன டிஃபரெண்ட் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது சாய் செவ்வகமா இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ல நம்ம 90° டயங்கல்ல திருப்பி நம்ம பில்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணும் போது இந்த மாதிரிதான் வரும் இல்லையா. இது 30x40 பிளாட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 50x50 ஸ்கொயர் பிளாட்டா இருந்தாலும் சரி, டயக்னல் மெஷர்மெண்ட் மாதிரி இருந்ததுன்னா நம்ம 90° பில்டிங் வைக்கும் போது இந்த மாதிரி செட்பேக் ஈவனாக வராது. அப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஒரு கான்ட்ராக்டர்.
அந்த கான்ட்ராக்டர் செலக்ஷன் பண்ணி உங்க பிளாட்டை முதல்ல மெஷர்மெண்ட் எடுத்தீங்கனாலே அவர் டெஃபினட்டா உங்களுக்கு டயகனல் மெஷர்மெண்டோட சேர்த்து தான் எடுப்பார். அப்படி டயகனல் மெஷர்மெண்ட்டை சேர்த்து எடுத்துட்டு அவரு ஒரு டிராயிங் பிளாட் உங்க பிளாட்டை டிராயிங் பண்ணார். உங்க பிளாட்டை டிராயிங் போட்டு மேடம் சார் இந்த மாதிரி தான் உங்களுடைய பிளாட் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பிளாட்ல உங்களுக்கு செட்பேக் எப்படி வேணும்னு கேக்குறீங்க. எனக்கு சுத்தி அஞ்சடி கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவரு அதுக்கேத்த மாதிரி அவுட்டர் லைன் டிராயிங் போட்டு இந்த மாதிரி இருந்தால் அஞ்சடி செட்பேக் வரும்னா இப்படிதான் செட்பேக்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அவர் வந்துட்டு ஒரு டிராயிங் கொடுக்குறாரு. இப்ப அந்த டயகனல் மெஷர்மெண்ட் பிளாட்ல என்ன மாதிரி டயகனல் போட்ட ஒரு அவுட்லைன் டிராயிங் உள்ளார என்ன மாதிரி டிராயிங் போடணும், உங்க விருப்பத்துக்கு எப்படிப்பட்ட டிராயிங் அதுக்குள்ள ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பிளாட்டை வாங்கிட்டோம், ஒரு கான்ட்ராக்டரை ஃபிக்ஸ் பண்ணோம், அந்த கான்ட்ராக்டர் மூலியமா பிளாட்டினுடைய டிராயிங்கை எடுக்கிறோம், அந்த டிராயிங் டயகனல் மெஷர்மெண்ட் பிளாட் டிராயிங் போட்ட பிறகு அதுல அவுட்லைன் ஒரு பில்டிங் டிராயிங் வந்துட்டு போட்டு இந்த இடத்துக்குள்ளதான் நம்ம பில்டிங் பண்றோம் ஃபைனல் பண்ணிட்டு அடுத்தது நம்ம டிராயிங் குள்ள போக போறோம். அப்ப நீங்க உங்க கனவு உலகத்துல நீங்க எப்படி சஞ்சரிச்சு ஒரு பிளான் அமைக்கிறீங்களோ அந்த கட்டிடம் அப்படியே உங்களுடைய பிளாட்டுக்குள்ள உட்காரணும் அப்படின்னா முதல் செய்ய வேண்டிய வழிமுறைகளை நம்ம செய்யணும். இப்ப நம்ம அழகான பிளாட் டயகனல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பிளாட்டு பத்தி தெரிஞ்சிட்டோம், அடுத்து பில்டிங் எப்படி அவுட்லைன் உருவாக்குறது பண்ணிட்டோம். இப்ப பில்டிங்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இங்க உங்களுடைய ரிலேட்டிவ்க்கோ இல்ல உங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு அனுபவம், இந்த மாதிரி ஒரு டிராயிங் போட்டு உங்க அனுபவம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த அனுபவத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா அதை லைக் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டினியூ உங்களுக்கு பயனுள்ளா இருக்கும் நீங்க நம்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோட விரைவில் சந்திப்போம். நன்றி. நமஸ்காரம்.